பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வர்றதை பார்க்க முடியுது. அப்போ இதயம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் அசோக்குமார் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அடிப்படையில் டயபெட்டிஸ்ன்றது தான் நீங்கள் வந்து ரொம்ப பிரதானமாக குறிப்பிட்டீங்க. அப்போ டயபெட்டிஸ் அப்படின்றது இதயத்தை எந்தளவு பாதிக்கும்? டயபெட்டிஸ்ன்றது முன்னாடி வந்து இட்ஸ் என்ன சிஏடி ஈக்குவலன்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு உண்டான ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா டயபெட்டிஸ்ன்றது ஒரு எல்லா இருக்கிற எல்லா உறுப்பையுமே பாதிக்கக்கூடிய நோய். அதுலேயும் குறிப்பாக வந்து இரத்த நாளங்களை ரொம்ப பாதிக்கும். அதில் வந்து மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன், மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷனாக பெரிய இரத்த குழாய்களில் ப்ராப்ளம் வரும். இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு போய் ஹார்ட்டுக்குள்ளார ரொம்ப படிய ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம அத்திரோஸ்கிளிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கொழுப்பு படிய படிய இந்த ரத்த குழாயோட லியூமன் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து ரத்தம் போகிறதுக்கான ஏரியா வந்து குறையிறதுனால அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். டயபெட்டிஸ் தான் இந்தியாவில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிஸும் கரோனரி ஆர்டரி டிசீஸும் சேர்ந்து இருக்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ டயபெட்டிஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால், பிபி இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுமா? இப்போ கொலஸ்ட்ரால், பிபி எல்லாம் எந்தளவு இதயத்தை பாதிக்கும்? மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் டயபெட்டிஸ்க்கு அடுத்து வர்றது ஹைப்பர் டென்ஷன், அடுத்து வர்றது வந்து அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிற பிரச்சனை. ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ் சிவியர் ஆஸ் டயபெட்டிஸ். அதிகமான பிபி இருக்கிறதுனாலையும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். பிபி வந்து என்ன ப்ராப்ளம்னா, நார்மலாக கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கிறவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அதை நம்ம வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவோம். அது எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, பட் ஆனால் பேஷண்ட்டுக்கு அந்த அதீத பிபி லெவல் பாடியில் இருக்கிறதுனால அது அந்த இரத்த நாளங்களில் இருதயத்தை, கிட்னிஸு, ஐஸ் இந்த மாதிரி உறுப்புகளை பாதிக்கும். அதனால் வந்து நம்ம என்ன இப்போ ரீசன்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பிபியை வந்து செக் பண்ணிக்கணும். 40 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது நம்ம பிபியை வந்து செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஒருத்தருக்கு பிபி இருக்குன்றதை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான மெடிசன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதனால் வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், காமனாக வர்றது ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டடு ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம், இல்லை ஹைப்பர் டென்ஷன்னால் கரோனரி ஆர்டரி டிசீஸ் வரலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் அப்படின்றது முதல்ல ஏன் வருது? இந்த கொலஸ்ட்ரால்ன்றது ஒன் ஆஃப் தி மேஜர் நியூட்ரியன்ஸ் ஃபார் த பாடி, சரிங்களா? கொலஸ்ட்ரால்ன்றது வந்து எல்லா கொலஸ்ட்ராலுமே கெடுதல் கிடையாது, சரிங்களா? கொலஸ்ட்ராலையும் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அவசியம். பாடியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து தேவைப்படுது. இப்போ அந்த கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து அதிகமாக எடுத்துக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கொலஸ்ட்ரால் போய் ரத்த நாளங்களில் படியுது. இந்த கொலஸ்ட்ரால் நம்ம பொதுவாக வந்து 2 வகையாக பிரிப்போம், சரிங்களா? எல்டிஎல்னு சொல்கிறது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், எச்டிஎல்னு சொல்கிறது வந்து நல்ல கொலஸ்ட்ரால். நம்ம யூஸ்வலாக என்ன ட்ரை பண்ண அச்சீவ் பண்ணுவோம்னா, எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைவாக வச்சுக்கிட்டு எச்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகமாக வச்சுக்க பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட டயட்ரி பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து நிறைய ஹை கேலரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் நிறைய ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் நான் வெஜிடேரியன் சிலரெல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சதுனால வந்து அவங்களுக்கு பாடியில் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் வந்து அதிகமாகும். அது போய் ரத்த நாளங்களை படிஞ்சு ரத்த குழாய சுருக்கத்தை உண்டாக்குறதுனால அதுவும் வந்து கரோனரி ஆர்டரி டிசீஸ் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம்.